நீங்க கூப்டாலே வந்து உடனே வரும் இந்த இந்த அம்மன் கூட அம்மா 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 வா 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 சின்னதுல இருந்து இது பசங்கண்ணு குட்டியாக்கா பசங்கண்ணு குட்டி இது வீட்டுக்குள்ள தான் படுக்கும் சரிங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மரத்தி சரிங்க என்ன வீட்ல ஏக்கனா ஓடி ஓடி நான் இப்ப ஆடு குண்டு வீறதனால பின்னாடி போக முடியல அவங்க தான் போறாங்க சரிங்க அதனால மேய போக முடியலன்னு சொல்லிட்டு ஒண்ணா இப்ப கொஞ்சம் அடக்கிங்க உங்க கூட இருக்கதனால மேய போக மாட்டீங்க மேய போக முடியல பின்னாடியே பின்னாடியே வருது ஆமா அவள பாசமா இருக்குதுனக்கா மேயாது கிட்டே நிக்கும் ஓடி ஓடி எர்த்து எர்த்து முட்ட அம்மங்க பாரு அம்மா பாருமா பாரு பாரு அம்மனா நல்ல ஓடி நல்ல பாசமா வரும் ஆமா இது வரும் வா இத்தனை வருஷமாக்கா மாடு வளக்குறீங்க நாலு வருஷம் வளக்குறீங்க ஆமா நாட்டு மாட்டுல என்ன பயன் கவுண்ட் मगरी யாரும் பக்கம் வர முடியாது. என் வீட்டுக்காரர் நானே பையன். பையன். நம்ம நாலு பேர் தான் வர முடியும். வர முடியும். ஆமா. அக்கா இப்போ மாட்டுல எல்லாம் பால் எவ்வளவுக்கா இருக்கும்? ஏன்னா எங்கட்ட வந்து காலையில வந்து 3 லிட்டர் இருக்கும். காலையில 3 லிட்டர் இருக்கும். மாட்டுல 3 லிட்டர் 3 லிட்டர் இருக்கும். சாயங்காலம் 2 லிட்டர் இருக்கும். 2 லிட்டர் இருக்கும். அண்ணா நீங்க எவ்வளவு தூரம் பத்திட்டு போவீங்க? நாங்க பத்திட்டு போறது 8 கி.மீ போவோம். 8 கி.மீ வரைக்கும் போவீங்க. 8 கி.மீ வரைக்கும் போவோம். 8 கி.மீ கூடவே தான் போவோம். இப்போ வந்து மழை தண்ணி இல்லல. சரிங்க. அதனால பக்கத்துல வந்து 8 கி.மீ. இந்த மாடு உங்ககிட்டயே வந்து நின்னுகிட்டே நிக்குதுக்கா. அது கழிவுல இருந்து பால் வச்சோம். கண்ணுல இருந்து 27 க்கு பால் வாங்கி போட்டுருக்கனே. பால் மட்டும் 27 க்கு வாங்கி போட்டுருக்கீங்க. அம்மா குடுக்கல. சரிங்க. அதனால இது நல்ல கண்ணுட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு 27 க்கு வாங்கி போட்டுறோம். நாங்க இப்படி கூப்பிட்டா பல மாடுகள் பக்கத்துல வரும். பக்கத்துல பக்கத்துல. ஆமா ஆமா. அண்ணா இப்போ நீங்க காலையெல்லாம் வந்து நீங்க நல்ல காலை தேர்வு செய்யறதெல்லாம் எப்படிங்க தேர்வு செய்றீங்க? நாங்க தயார் செய்யறதுக்கு ரேஸ்க்கு 3 காலை ரெடியா வச்சிருக்கேன். இதெல்லாம் ரேஸ் மாடு என்னன்னா? ஏ ஆமா ரேஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க. அந்த மாப்பிள காலையில ரேஸ்ல நான் ஓட்டினதுதான். சரிங்க. அப்புறம் மாடு ஏக்கவுமே அது அப்படியே காயடியாம மாட்டுக்கு விட்டுட்டேன். ஓ சரிங்க சரி. இன்னைக்கு ஜாடு போட்டு பத்துல அது போகும். மாடு மாடு ரேஸ்க்கு போகும். 2 நாள் கட்டி போட்டு 3 நாள் பத்துல அது மாடு போகும். போகும். ஆமா. ஏலிஜி பா நீங்க இல்லாம பக்கத்துல நிக்கவே பயமா தான் இருக்கு. சவுண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா கேக்குது. அம்மா ஏத்தால நாங்க உள்ள விட மாட்டோம். உள்ள விட மாட்டீங்க. விட மாட்டோம். அக்கா இதுல வந்து நீங்க இப்போ நீங்க நாட்டு மாடு கஷ்டப்பட்டு வளக்குறீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க, ஆனா இதுல உங்களுக்கு என்னக்கா பயம் இருக்கு? எங்களுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அது நாட்டு இனத்தை அழிய விடாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ பாருங்க நம்ம கிட்டே வந்து நல்ல பாசம் விளாடு. தெரிஞ்சு விட்டாச்சுனாக்கி நல்லா இருக்கும். ஆனா விக்குதுன்னா என்ன ரேட்டுக்குன்னா விப்பீங்க நீங்க கண்ணுக்குட்டி எல்லாம்? முதல்ல வந்து விவசாயிங்க நிறைய மாடு வச்சு பாத்துருக்காங்க. சரிக்கா. இப்ப பொறுத்த மிஷின் வந்துட்டுல. சரிக்கா. மிஷின் வந்தோடனே அது வேலை கிடையாது. விவசாயிங்களுக்கு வேலை இல்ல, மாடு வளர்க்கறாங்க. ஆமா. மீதியதான் யார் வச்சிருக்கா ஒருத்தர் வைக்கல. அக்கா இப்போ நம்ம ஜெசி மாடு HF மாடுன்னு சொல்றாங்க, அந்த மாடுங்களுக்கும் நம்ம நாட்டு மாடுங்களுக்கும் என்னக்கா வித்தியாசம்? நாட்டு மாடு வந்து பால் வகையில வந்து தெளிவா இருக்கும். 11 குணம் மட்டும் அடங்கியிருக்கு. சரிண்ணா. அதுல வந்து சக்கையை தான் குடிக்கிறாங்க. சக்கையை தான் குடிக்கிறாங்க. அது கிரில்லு அது இதுங்கிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறாங்க. சரிண்ணா. என்னுடைய மாட்டை வந்து எவ்வளவு கேக்குறான்? மிஞ்சி மிஞ்சி கேட்டா 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் கேக்குறான். நான் எப்படி கொடுக்க? நம்ம நாட்டு மாட்டை 20,000 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. கேட்க முடியாங்க. ஒரு மாடு 24,000 வேண்டும் தாங்க. சரிண்ணா சரிக்கா. 13,000க்கு கேக்காங்க. 24,000க்கு வாங்கின மாட்டை 13,000 கேக்குறாங்க. சரியான விலைக்கு போக மாட்டேங்குது விரும்பல. இந்த ரேசும் இல்லன்னா கால மாடுங்கிற நாட்டு மாடுங்கிற வர்க்கமே இல்லாம அழிஞ்சு போயிடும். சுத்தமா அழிஞ்சிடும்.
ऊसी तूसी ஊசி போடுவீங்க இப்போ வந்து நிறைய மாட்டை பிடிச்சு போட முடியாதனால மாத்திரை வாங்கி பழத்துல வச்சி குடுப்போம் குடுத்துவீங்க அதாவது நாட்டு மாட்டை வந்து நம்ம அவளை லேசா நீங்களே பிடிக்க முடியாது ஆமா பிடிக்க முடியாது அங்க வந்து பசுமாடு பூரா ஓரளவு எங்க கண்ட்ரோல்ல இருக்கும் சரிக்கா கூட்டா வந்த மாப்பிள காளைங்க சரிக்கா அது மட்டும் தான் மாப்பிள காளைங்க மட்டும் தான் பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது இந்த ஒரு சில மாடு மரண்ட மாடு இருக்கும்ல அது பசுமாட்டை பிடிக்க முடியாது அதனால பழத்துல வச்சி எட்டி வச்சி குடுக்கணும் பிடிக்க முடியாது அக்கா ஜல்லிக்கட்டுக்கு வந்து உங்க கிட்ட மாடு கேட்பாங்களா அக்கா நீங்க முத எத்தனை மாட்டில இருந்து தொடங்குனீங்க இந்த பண்ணைய முதல்ல ரெண்டு மாடு தானே ரெண்டு மாடு தான் ஆமா ரெண்டு மாடு கால மாடு தான் ரஸ் மாடு வாங்கி வந்தாங்க சரிக்கா ரெண்டு மாடு நல்ல வீட்ல போட்டு வளர்த்துக்கிட்டோம் அப்புறம் கூட ரெண்டு வாங்குனாங்க சரிக்கா வாங்குனானே அதுல ஒன்னு செத்து போச்சு 4 லட்சம் ரூபாய் கேட்டாங்க 4 லட்சம் ரூபாய் கேட்ட மாடு செத்து போச்சு மூணு வாட்டி ஓடி பிரைஸ் வாங்கி இருக்கு ஓ அந்த எனக்கு பாருங்க செம்பர காளை ஆமா அது கூட சேர்ந்து சுவாடி செத்து போச்சு சரிக்கா செத்து போனானே அந்தல வேண்டாம் நிக்கட்டும் குடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சரிக்கா விட்டாச்சு அதுல இருந்து அந்த மாடு வந்த ராசி அதில இருந்து எனக்கு மாடு சேர்ந்துட்டதா சரிக்கா சரிக்கா ஆமா அதாவது எப்படிக்கா செத்துச்சு நீங்க அவளுக்குள்ள எப்படி அம்மா மோட்டிருக்கு அம்மா மோட்டிருக்கு அதுக்கு ஊசி மருந்து கிடையாதுன்னுட்டாங்க ஓ அம்மா மோட்டத்துக்கு ஊசி மருந்து கிடையாது ஆமா இப்போ ஆடு எனக்கு அம்மா மோட்டி 200 ஆடு செத்து போச்சுனே ஓ ஆமா போன வருஷம் வைகாசி மாசம் 200 ஆடு செத்து போச்சு அக்கா இப்போ நீங்க இந்த மாடு வச்சிருக்கீங்கனா ஒரு நேரத்துக்கு வந்து இப்போ 3 லிட்டர் பால் தான் கிடைக்கிறீங்க அப்பனா பால் விற்பனை வந்து நீங்க பண்ண முடியாது பால் விற்பனைக்கு ஆசைப்படல ஏதோ எல்லா மாட்டுமே கறப்பேன் கறப்பீங்க இன்னைக்கு இந்த மாடு கறந்தா நாளைக்கு அந்த மாடு அந்த மாடு அப்படி மாத்தி கறப்பேன் சரி பசங்கண்டினாக்கி அதுக்கு பால் குடிச்சு வளரும் பால் குடிச்சு வளரட்டும் சரிக்கா காலங்கண்ணா தான் கறப்போம் நீங்க கால் கால கண்ணா கறப்பீங்க சரிக்கா சரிக்கா அதுல ரெண்டு மூணு ரெண்டு கண்டி நிக்கு காய் வந்து அந்த காய்ல நிக்கு பாருங்க ஆ அந்த மாட்டு பக்கத்துலயே நிக்குது பக்கத்துல நிக்கா ரெண்டு குட்டியாக்கா மாடு போட்டுருக்கு இல்ல ஒன்னு தான் பசுமாடு ரெண்டு குட்டி போடுமாக்கா போடும் எங்க மச்சான் வீட்ல போட்டுருக்கு ரெண்டு குட்டி போட்டுருக்கு அக்கா ரெண்டு குட்டி போட்டா கிடைக்க ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் உடனே வித்துட்டாங்க அப்படியே அது ஒன்னு செம்பரியாடு ஒன்னு இப்போ வந்துதான் எல்லாமே ரெண்டு தான் போடு ஓ சரிக்கா சரிக்கா அது கால் தாங்குது அது என்னமோ குத்திட்டே என்னமோ தெரியல அக்கா கண்ணு குட்டியும் வெளிய போயிடுமாக்கா எல்லாமே சேர்த்து நாங்க ஒண்ணா போறதுனால சரிக்கா சே அது எனக்கு ரெண்டனா படுத்துக்குடும் படுத்துக்குடும் நீங்க பாதுகாப்பா பாத்துக்குடுங்க பாத்து நாங்க தான் பத்திட்டு வரணும் இல்ல நாயி கடிக்கும்ல கண்ணு சரிக்கா அப்படினு சொல்லிட்டு இது மட்டும் தான் அம்மனு செல்லமா இருக்கும் இல்ல சரிக்கா அக்கா இப்போ நாட்டு மாடுனா வெள்ளை கலர் மாடு கொம்பு உள்ள மாடு அப்படினு சொல்றாங்க அது எப்படி நீங்க அதை எந்த மாதிரி கண்டுபிடிப்பீங்க இப்போ இது வந்து オリジナル மாடு அப்படினு சொல்லி
ஒரியல் மாடுங்களே நான் இங்க ஜிம்முடு முன்னெடுக்கலாத ஒருக்க நாடு இன்னும் ஒரு நாடு வா வா ஒருக்க நாடு நான் ஒரியல் நாடு ஏங்க வா 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 முன்னெடுக்கலாத அது சும்மா நிக்கிறாங்க வா இதா நிக்கல இது நாட்டு மாடுதான் ஏங்க வா வா ஹே வா வா நீ ஒரியல் நாடு மாடு வா ஏ ஆ பால் இல்லாட்டாலும் அதனால இது நாங்க பால் கறக்காம விட்டுருவோம் பால் கறக்காம விட்டுருவீங்க பாரம்பரியமா அப்படியே வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆயுசுக்கும் ஆயுசுக்கும் வச்சிருப்போம் நானே வீட்டுக்காரர் இருக்குது வரைக்கும் ஆயுசோட இருக்குது வரைக்கும் அது வரைக்கும் மாடு வச்சிருப்போம் சரிங்க பையங்க எல்லாம் இதுல விருப்பப்பட்டு இறக்க முடியலன்னா கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டப்படுவோம் கண்டிப்பா பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் சரிங்க அதனால அவனை இதுல இறக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்களே பாத்து நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க ஆமா ஆனா உங்களுக்கு ஆர்வத்தினால பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதிகமான லாபம் வர மாட்டேங்குதுங்க கரியூர்ல இருந்து மாடுங்கள்லாம் வந்து கேட்டாங்கன்னா குடுப்பீங்களாக்கா பசுங்கன்னு கொடுக்க மாட்டீங்க பசு மாடும் கொடுக்க மாட்டீங்க பசு கண்ணுக்குட்டி கொடுக்க மாட்டீங்க கால கண்ணு கொடுப்பீங்க என்னக்கா குடுப்பீங்க அது ஒரு மொத்தமா நாலு கண்டி அஞ்சு கண்டி அப்படின்னா குடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி இருந்தா நீங்க குடுப்பீங்க அறுக்குறதுக்குன்னா நீங்க குடுக்கவே மாட்டீங்க கண்டிப்பா எம்மான்னு கூப்பிட்டேன்னு ஓடி வருது ஆமாக்கா ஆமாக்கா அது மாதிரி ஒரு இந்த அம்முன்னு கூப்பிட்டேன் ஒரு வேத்தாள் வந்தாலும் போய் முட்டி தள்ளி பையனையும் கிட்ட கூடாது சின்ன பையன் இருக்கான் அதாவது உங்ககிட்ட அதை எந்த சேட்டையுமே பண்ண முடியாது பண்ண எங்கிட்ட ஒண்ணும் பண்ணாது அடுத்த ஆள் வந்தாலும் அது ஓடி போய் முட்டி முட்டிடும் காலங்கன்னு எப்படின்னு இப்போ அதான் அடுத்து மாப்பிள்ள கலைக்கு சரி அக்கா இப்ப மாடு பால் கறக்கும் போது கால் அணைக்கணும்னு சொல்றாங்களா அது எப்படி அவங்க மாடு சேட்டை பிடிச்ச மாடு சேட்டை பிடிச்ச மாடா இருக்கும் ஆமா எங்கிட்ட நாலு மாடு இப்பமா நான் வீட்டுக்குள்ள மூணு மாடு கட்டி சரிண்ண அப்படியே கறப்பேன் அப்படியே கறப்பீங்க எதுவுமே பண்ணாது பண்ணாது காலை கட்டி நம்ம வந்து அது காலை கெட்டுறது உடனே அப்படியே எந்த மாட்டையும் தொட்டு தொட்டு தேய்க்க மாட்டாங்க அதனாலவே அது கூம்பு காம்பு குளிச்சதுலதான் கூச்சத்துல சரிண்ண மற்றபடி அதை வந்து நம்ம முறையா பராமரிச்சுட்டு இருந்தா சேட்டே பண்ணாது சரிண்ண சரிண்ண முறையும் பராமரிக்கணும் மாடு வளர்த்த முறையா பராமரிக்கணும் கயிறும் தேவையில்ல கயிறும் தேவையில்ல சரி கழுவி விட்டு ஒரு கைத்த போட்டு அப்படி கேட்டுட்டு கரண்டமெல்லாம் சும்மா நிற்கும் சரிண்ண பத்து நாள் நிறைய பாலும் குடிக்க கூடாதுனக்கா கண்ணுக்குட்டி ஓ சரிக்கா பொடி கண்டியா கிடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பால் விட மாட்டாங்க பத்து நாளைக்கு கறப்போம் சரிக்கா எல்லாம் வேற என் வீட்டுல கட்டணும் அப்பயே மண்ணோட மண்ணா ஆகியிருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் ரேஸ் மாடுனக்கா ஓ இப்போ ரேஸுக்கு நம்ம கொண்டு போக முடியல ஓ சரி சரி வச்சிருக்கோமா ஒரு பந்தயம் இறக்குறதுக்கு 30,000 செலவாகும் கூட தான் சரிங்க அதுக்கு மருந்து போடணும் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டணும் எல்லாம் செய்யணும் அதுக்கெல்லாம் நாங்க கவலைப்படல பழங்கள நீங்க மாடுக்கு இங்க மாடை பாக்கணுங்கிறதாண்டி அங்க பந்தயத்துக்கு போகாம இருக்கிறீங்க போகாம இருக்கிறீங்க மாத்தி பாக்க ஆள் இல்ல 500 சம்பளம் கொடுத்தாலும் மாடு மேய்க்க யாரும் வரமாட்டாங்க மாடு மேய்க்க எவன் போவாங்க போவாங்க அப்படின்னு அப்படின்னாலும் அவங்க நீங்க சொல்ற மாதிரி கண்ணுக்குட்டி எல்லாம் அவங்க பத்திட்டு போக முடியாதுல்லக்கா காலையில
பந்தயத்துக்கு போனாலே அவன் ரெண்டு மணி வரைக்கும் தான் நிக்கணும். அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து எண்டாயிருவேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். அதுக்கே ஆள் கிடையாது. ஆள் இல்ல, ஒரு நாள் நம்ம ஒரு அர்ச்சண்டுக்குன்னா கூட ஆள் கிடையாது. ஆள் கிடையாது. எங்க அப்பா செத்துக்கிட்டா கூட யாராவது ஒருத்தர் போதாங்க போதான் செய்யும். என்ன நம்ம இந்த மாட்டை மொத்தமா மறிச்சு கண்ட்ரோலா மேய்க்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்ம பத்தி விட்டு நம்ம மாடு இந்த இடத்துல போய் திரும்பும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை முக்கியமானது போனே அவுத்து பத்தி விடுவோம். பத்தி விடுவீங்க. கரெக்டா அந்த இடத்துல நிக்கும். பத்திட்டு வரலாம் அப்படின்னு. ஆமா, என்ன ஒண்ணு அதை தாண்டி போகாது. அதை தாண்டி போகாது. போகாது. நாம கள்ளி குடிக்கலாம். சரிண்ணா, சுருக்கமா சொல்றேன். என்னைக்கு டிராக்டர்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னைக்கு நாட்டு மாட்டு வரைக்கும் ஃபுல்லா அழிவு. நாட்டு மாடு ஃபுல்லா போயிருச்சு. ஃபுல்லா போயிடுச்சு. ஃபுல்லா போயிருச்சு. அடுத்து கிரிசு மர அடிக்கிற கிரிசில கட்டி அடிச்சிடறான். அப்புறம் மாட்டுக்கு வேலை. அதோட இந்த பந்தயம் இல்லைன்னா அதனால சரி என்ன பண்ண நம்ம ஆயுசுக்கும் வச்சுக்கிடணும். ஆடு மாடு எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிரியம். சரிக்கும். அதனால ஐயோ இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்குறதுனால கொஞ்சம் ஒத்து போகுது. ஒத்து போகுது. இல்ல ரெண்டு பேரும் பார்க்க முடியாம நான் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. சீரழிஞ்சு போயிரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நைட் 7 மணிக்கு தான் அடைப்போம். 7 மணி ஆயிடும். தரக்குறதுக்கு 10 மணி ஆயிரும். சரிக்கும். வேலைய பாருங்க. இவ்வளவு ஏமாடா கிடக்குமா? வேலை எல்லாம் கிடையாது. ஒரு இதுக்கு தான் கிடக்கும். அது ஒரு அத்து தான். சரிக்கும். அப்படின்ட்டா போதும். அது வாட்டு இருக்கும். அது வாட்டு கிடக்கும். உங்க பேச்ச கேட்டு அது அப்படியே இருக்குது. நைட்டுக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்து பாப்பா எதுவும் இருந்துச்சு. எப்படின்னா அந்த மாடு கீடு பயிரா வச்சுன்னா காலை முடிக்கிட்டுல அந்த மாதிரி அந்த மாடு கீடு தாண்டி இருக்கும். சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்போம். சரிக்கா. ஆனா உள்ளதான் கிடக்கும். எத்தனை காலக்கா வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள காலம் 4 காலம். 4 காலம் இருக்கு. ஒருத்தருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட அந்த மாடு கொண்டு போவோம். மாப்பிள்ள காலம் மட்டும் அவ்வளவு இதா இருக்கும். வேற மாட்டோட சேர விடாது. கரெக்டா மறிச்சு வச்சிருக்கும். சரிக்கா. அதாவது இந்த இடத்த இது நம்ம மாடுங்க அப்படின்னு சொல்லி பாதுகாத்து கொண்டு வரோம். கரெக்டா போய் மாட்டை மோந்து பார்த்து. சரிக்கா. மாட்டை மட்டும் சரிக்கா. எந்த மாடு வந்தாலும் ஓடி போனாலும் சரிக்கா நமக்கு ஆகாது. கிளீனா வந்துரும். நீங்க அந்த மாடு எங்க இருந்தாலும் வந்து உங்களை தேடி வேற இப்ப வேற ஒருத்தங்க மாடு வச்சிருக்காங்க. அந்த மாட்டுல மாடு பெயராதுன்னு ஓடிட்டு. சரிக்கா. அந்த மாடு வரலாம். கவலைப்பட வேண்டாம். தேடி போக வேண்டாம். கிளீனா சாயங்காலம் வந்து 7 மணிக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க சுத்தினாலும் கரெக்டா கருக்குல்ல. அது 20 மைல் விட்டு போலாங்கதான். மணி 7 ஆயிச்சா மாடு வந்து மாடு வந்து அவர் வேத்து மாடு ஒரு மாடு வந்தாலுமே அதை விரட்டி முட்டி கொண்டு கூற கொண்டு விட்டுட்டு தான் மிச்ச வேலை பார்ப்போம். காளமாடு மாப்பிள்ள காலையும் சரி காலையும் சரி அக்கா உங்க காலைங்களுக்குள்ளே சண்டை வருமா? அக்கா வராது. அது எப்படிக்கா ஒற்றுமை ஆகுது? அறிமுகப்படுத்தணும் மத்த மாடுங்க கிட்ட. பசுமாடு பிறந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வெட்டுறாங்க. சந்தைக்கு போனா அந்த கண்ணுக்குட்டி அட்டி போட்டு அப்படி கொண்டு போறாங்க. மக்கள் ஏன் அப்படி உட்காந்து பச்சை பால் குடி கண்ணுட்டி அது என்ன கிடைச்சிட போகுது? அந்த பால் குடி அந்த கண்ணுட்டியா இருக்குது ஒண்ணு தானே, பிள்ளையா இருக்குது ஒண்ணு தானே. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வளர்க்குறீங்க. சாப்பிடணும் அப்படி பட்டினியா கிடந்துட்டு போயிட வேண்டியதானே. அதெல்லாம் ரொம்ப பாவமா தெரியுது. நாட்டு மாடு பால் குடிங்க அப்படின்னு சொல்லுதாங்க.
பாக்கெட் பால் வாங்கி சாப்பிடுன்னு சொல்றாங்க இல்ல பாக்கெட் பால் வாங்கி சாப்பிடுன்னு சொல்றாங்க இல்ல அது சளிங்காங்க சளிங்கறாங்க பால் குடிச்சா செமி கி வச்சு கறந்துறாங்க யாரு முக்கவாசி ஒரு கை வச்சு கறக்கறாங்க அந்த மாடு வாங்கி மிஷின் வச்சு கறக்கறாங்க அது நல்லதா அது தப்பு மாட்டு மடுவு கீழா கிடக்கு ஆமாக்கா அது மாட்டை புண்படுத்துற மாதிரி தானே ஆமாக்கா ஆமாக்கா சும்மா போட்டு அந்த மாட்டை வச்சிட்டு அதை வளர்த்துட்டு இப்ப கொம்பு இல்லாம மாடு வருது उत्पत्ति